அந்த கன்னியாகுமரி அந்த வைகுண்டர் இது முன்னா வருது அந்த இதுக்கு தான் போறேன். அங்கேயும் வந்து கேட்கணும். அதான் அதை வந்து ஐயா வைகுண்டர் ஐய கோயில வந்து இந்து அறநிலையத்தில் எடுக்கிறதுக்கான முயற்சி அது கூடாது அது அவசியம் மற்றது. ஏன்னா இந்த வழிபாட்டு முறையே வேறு. அதான் நாங்கள் அதை அரசுக்கு வந்து அதற்கான முயற்சியை கைவிடுதுன்னு சொன்னாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டம் நடக்க அதை பங்கு சிறதாக இருக்கா அவருக்கு தான் நீங்க கட்சியில் ஒருத்தர் சேர்றது ஒருத்தர் விலகிறது எல்லாம் நம்ம கட்சி ஆட்சி வந்து இப்போ ரெண்டு ஆட்சி நடந்திருந்தார். பன்னீர்செல்வமும் முதலமைச்சராக இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எடப்பாடி முதலமைச்சராக இருக்காங்க. ஒரு தலைமையில் ஒரு தலைமையில இல்லாமல் ரெண்டு தலைமையில நடந்துச்சு. அதிகாரமே இருக்கு. வளச்சுரண்டல் மக்கள் நலத்தை சுரண்டுகிற இது துணை நிற்கிற அதிகாரங்களை தான் இங்கே கட்டமைக்கப்படுது. அது நீங்கள் விளங்கிக்கணும். மண் அன்றது, கிரானைட் நூறுக்கு ஏற்றுறது, மலையை ஏற்றுறது, கிரானைட் கற்களை ஏற்றுறது, இந்த மாதிரி நச்சு ஆலைகளை கொண்டாந்து இருக்கிறது. ஏன்னா இது ஒரு தடுப்பாரற்ற ஒரு வேலையற்ற நிலைமை. தகப்பன் இல்லாத வீடு போல ஒரு தலைவன் இல்லாத நாடார். இப்போ இதனால் ஏற்படுகிற பின்விளைவை பற்றி நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா காதலே வாங்காது. இது கேட்டால் நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவங்க, தேச துரோகிங்க, சமூக துரோகிங்க, நக்சல்கள் எதையாவது சொல்லுங்க. அப்ப எப்படி போராடுற மக்களின் கோரிக்கையிட்டு போராடுகிற மக்களுக்கு பாதுகாத்து 35 ஆண்டு போராடுறதுனால போராடுறாங்க. யார் வந்து பாக்குற உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும், நீங்க போராட்டத்தை கைவிடுங்க. அப்ப யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. 2 வருஷமா இடிந்த கரையில் அணுகுலைக்கு எதிராக போராட்டத்தை யாரு கண்டுகொள்ள? நூத்துக்கணக்கான வழக்கு ஒவ்வொரு மக்கள் மேலையும் இல்லையா? அதிகாரம் மக்களுக்கானதல்ல, அதிகாரம் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கானதாக நிறுவப்பட்டது. தாமிரபுரம் நில தண்ணி உறிஞ்சதுக்கு எதிராக நாங்கள் போறோம்னா காவல்துறை எங்க மேல தடியை நடத்துமே ஒழிய அதை நிறுத்தது. அப்ப இந்த அதிகாரம் யாருக்காக கட்டமைக்கப்படுதுன்னு பாருங்க. வெறும் முதலாளிகளுக்கானது, அவர்களுக்கான அதிகாரம் உழைக்கும் மக்களுக்கானதோ, மண்ணின் மக்களுக்கானதோ, அவர்களின் எதிர்கால நல்வாழ்க்கைக்கானதோ அல்ல. அது முதல்ல விளங்கிக்கணும். அப்ப நம்ம இது எதிர்பார்க்கறது தப்பு. சார், தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்திட்டே வராங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இருந்த மாதிரி இல்லை. இதை வந்து அரசு கவனத்தை கொண்டு போய் ஒரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடக்கிற இந்த போராட்டம் மட்டும்தான் நடக்குதா? நாடெங்கிலும் பல இடங்களில் பிரச்சனை. இப்போ மேற்கொண்டு ஏற்கனவே எண்ணெய் வயல்களாக எங்கள் நிலத்தில் மாற்றிட்டு வந்தீங்க. நீங்கள் ஏற்கனவே தஞ்சை நிலம் வந்து பாலைவனமாக மாறிக்கொண்டு எல்லா இடங்களையும் பனை தண்ணி பார்த்துலாம் கழுத்து முடிஞ்சு சாகிறது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் போகும்போதே பார்க்கலாம். அப்போ காரணம் என்ன? என் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு மேற்கொண்டு 24 இடத்துல எண்ணெய் கிணறு அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. ஏன் ஊர் ஏற்கனவே சிவகங்கை ராமநாதத்தை முடிச்சு சொல்லிட்டீங்க. அப்போ என்ன இருக்கும் எங்களுக்கு? வெறும் எண்ணெய் வயல்களா? இது அரபு நாடு மாதிரி வெறும் மணல் பாலைவனமாக மாறி மக்கள் வாழ்விடமாகவும் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதுவான நிலமாகவும் இருக்காது. இன்னும் 5 ஆண்டுகளை கடக்கும்போது இது நீரற்ற நகரமாக அறிவிச்சு விடுவாங்க. இப்போவே தண்ணி இல்லை இல்லை. எங்கள் ஊர் திருவடானையில் வந்து பாருங்கள், பார்க்குறீங்கல்ல காணொலி இல்லை, தண்ணீருக்கான வேட்டை நடந்து கொண்டிருக்கு. அப்போ இது எங்கே போய் நிறுத்த போகிறீங்க? கேட்டால் வளர்ச்சி இல்லைங்க. என்ன வளர்ச்சி இருக்குது? என்ன வளர்ச்சி இருக்குது? எரிவாயுங்கிறீங்க. என்ன நீரும் சோறு இல்லாமல் நீரும் அறிவு ஒன்றும் இல்லாமல் இது இது வாய்வை வச்சு குறிச்சிக்கப்படுக்கிறதா? வாய்வை கூட குறிச்சிக்கப்படுறதா? என்ன எது வளர்ச்சின்னு இருக்குல்ல சார்? பட்ஜெட்டை பற்றி உங்களுடைய கருத்துங்க சார். தமிழக அரசு பட்ஜெட் தகவல் பழசு இன்னும் வாசிக்க